தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குலோத்துங்க சோழனைப் போல தனித்துவமானவர் என்றும், துணை முதலமைச்சராக இருந்தாலும் நாட்டிற்கே துணையாக அவர் இருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். நான் கூட என்னுடைய உரையில் ஒரு முறை குறிப்பிட்டு சொன்னேன், கங்கை கொண்ட சோழனுக்கு மகனாக பிறந்திருக்கிறோம் என்பது பெருமைதான் என்று சொன்னாலும், சுங்கம் தவிர்த்த சோழன் என்று தனக்கென்று ஒரு தனிப்பெருமையை தேடிக்கொண்ட குலோத்துங்க சோழனைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னோன், அந்த தனிப்பெருமையோடு வந்திருக்கிறீர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் காவலர்களுக்கிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மோகன் இணைகிறார். மோகன், விவரங்கள். நந்தா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஆகாரம் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயணி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆரணி அரசு மருத்துவமனைக்கு உள்நோயாளி பிரிவில் சேர்ந்துள்ளார். அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டு அவருக்கு கை கால் முறிவும் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவர் கை கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் வெளியே அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து வர மருத்துவர்கள் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரணி அரசு மருத்துவமனையில் அனைத்து உபகரணங்களும் இருந்தாலும் கூட மருத்துவர்கள் சரியான முறையில் மருத்துவம் பார்ப்பதில்லை. உள்நோயாளி பிரிவுகளுக்கு கண்டுகொள்வதில்லை என ஊனமுற்றர்கள் தெரிவித்து வந்த நிலையில் அவரை வெளியே எக்ஸ்ரே கொண்டு வருவதாக கூறியுள்ளார். ஆனால் அவர் வெளியே செல்ல முடியாது. அனைத்து உபகரணங்களும் மருத்துவமனையில் உள்ளது. மருத்துவமனையில் உள்ள உபகரணங்களை விட்டு என்னை வெளியே சென்று எடுத்து வருவதாக தெரிவிக்கின்றேன் என்று அவரிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர் வெளியே சென்று எக்ஸ்ரே எடுத்து வந்த நிலையில் இன்று காலை ஊனமுற்றோர் சார்பாக காலையிலிருந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்த நிலையில் ஊனமுற்றோர்களுக்கு மருத்துவமனை சார்பாக எந்த ஒரு அறிவிப்பும் தெரிவிக்காத நிலையில் ஊனமுற்றோர்கள் ஒன்றிணைந்து மருத்துவமனையை முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதால் ஆரணி அரசு மருத்துவமனையில் பரபரப்பு நிலவி வருகிறது. நந்தா, நன்றி. மோகன், விரிவான மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமையை பறிக்கும் நிர்வாகத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் வலுக்கிறது. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே சிஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் சாம்சங் நிறுவனத்தின் செல்போன்களை போராட்டக்காரர்கள் சாலையில் போட்டுடைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சாம்சங் தொழிலாளர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி தென்காசி மாவட்ட பழைய பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 50 மேற்பட்ட சிஐடியு தொழிற்சங்க நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரத்தில் தொடர் போராட்டம் நடத்தி வரும் தொழிலாளர்களை ஆதரித்து சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் எதிரே மறியல் போராட்டம் நடைபெற்றது. சேலத்தில் நடந்த போராட்டத்தில் சாம்சங் நிர்வாகமே தொழிற்சங்க உரிமைகளை மறுக்காதே என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பப்பட்டது. அண்டை மாநில நதிநீர் பிரச்சினையில் மக்களை குழப்பும் முயற்சிகளை விடுத்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லைப் பெரியாறு அணையில் 152 அடிக்கு தண்ணீர் தேக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியதுடன் வரும் 9 மதுரையில் உண்ணாவிரத போராட்டத்தையும் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் முல்லைப் பெரியாறு அணையில் 152 அடிக்கு நீர் தேக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 2006 முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 3 கேரள நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் தாம் நடத்திய ஆலோசனைகள் குறித்தும் பட்டியலிட்டுள்ளார். முல்லைப் பெரியாறு பகுதியில் தரைப்பாலம் சீரமைக்கும் பணி கடந்த பிப்ரவரி 9 தொடங்கி மே 9 முடிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். அணையை பலப்படுத்த தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அண்டை மாநில நதிநீர் பிரச்சினையில் அரசியல் லாபம் கருதி போராட்டங்களை அதிமுக அறிவித்துள்ளதாகவும் மக்களை குழப்பும் முயற்சிகளை விடுத்து அதிமுக ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ராணிப்பேட்டையில் டாஸ்மாக் மதுக்கடைகளில் மதுபாட்டில்களுக்கு பில் வழங்கி விற்பனை செய்யப்பட்டது. தரமான மதுபாட்டில்களை நியாயமான விலைக்கு விற்பனை செய்ய டாஸ்மாக் கடைகளை நவீனமயமாக்கும் முயற்சிகளை டாஸ்மாக் நிர்வாகம் எடுத்து வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளில் மதுபாட்டிலுக்கு பில் வழங்கும் நடைமுறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் லாலாப்பேட்டை, வன்னிவீடு, தாஜ்புரா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 7 கடைகளில் சோதனை முறையில் மதுபாட்டில்கள் ஸ்கேன் செய்து வாடிக்கையாளர்களிடம் விற்பனை செய்யப்பட்டன. மதுபாட்டில்களை ஸ்கேன் செய்தால் அந்த பாட்டில் எங்கே வாங்கப்பட்டது, எந்த தேதியில் வாங்கப்பட்டது, மதுபான ஆலையிலிருந்து எப்போது வெளியே கொண்டு வரப்பட்டது போன்ற பல்வேறு விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். சென்னை காந்தி மண்டப வளாகத்தில் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி தூய்மைப் பணியில் ஈடுபட்டார். தூய்மையே சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆளுநர் ஆர் என் ரவி அதிகாலையிலேயே காந்தி மண்டபம் பகுதிக்கு சென்று மகாத்மா காந்தி சிலையை தூய்மைப்படுத்தினாா்.
பின்னர் தூய்மை உறுதிமொழியை அவர் வாசிக்க பொதுமக்கள் அதனை வழிமொழிந்தனர். செய்தியாளர்களை சந்தித்த ஆளுநர் ஆர் என் ரவி, தூய்மை இல்லாத பகுதிகளில் ஏராளமான நோய்கள் பரவும் என்றும் ஏழை மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவர் என்றும் தெரிவித்தார். Because we can see it in the Gandhi Mandapam how things are, all kinds of bottles, even liquor bottles are full of it. Mahatma Gandhi, you know, what was his policy on this? This is very sad. So that is what we are trying to do there. Thank you. பல்கலைக்கழகங்களில் மாதத்துக்கு ஒருமுறையாவது தூய்மை பணிகளை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டார். பொதுமக்கள் பொது இடங்களில் குப்பைகளை போடக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை அடையாறில் உள்ள சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து நடிகர் சிவாஜியின் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தனது தந்தையின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சிவாஜி குடும்பத்தார் சார்பில் நடிகர் பிரபு நன்றி தெரிவித்தார். அப்பாவோட 96வது பிறந்த நாள் அன்று இன்னைக்கு அண்ணன் மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட தலைமையில் இது வந்து 3வது வருஷம், அதாவது முதல் வருஷம் வந்தாரு, 2வது வருஷம் வந்து சிலையை புதுப்பிச்சாரு, இப்ப 3வது வருஷம் வந்து கண்காட்சியோட வீடியோ கண்காட்சியோட போட்டோ கண்காட்சியோட ஒரு அருமையான ஒரு சவுண்ட் அண்ட் லைட் சிஸ்டத்தோட இன்னைக்கு வந்து நம்ம அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து எங்களை பெருமைப்படுத்திருக்காங்க. லட்சக்கணக்கான நடிகர்கள் நடிகத்தனத்தோட ரசிகரை பெருமைப்படுத்திருக்காங்க. இந்நிகழ்வில் சிவாஜியின் மகன்கள் ராம்குமார், பிரபு மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித்தர மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜராகினார். அதிமுக ஆட்சிக் காலத்தில் அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் பெற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு 471 நாட்களுக்கு பிறகு கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜரானார். இந்நிலையில் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 47 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட 2202 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்குவது தொடர்பாக 100 பேருக்கு முதலில் சமன் அனுப்பவும் நீதிமன்றம் முடிவெடுத்துள்ளது. சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கு விசாரணை வருகிற 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2 தேர்வுக்கான காலிப்பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் இளநிலை உதவியாளர், நேர்முக உதவியாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு கடந்த ஜூன் 9ஆம் தேதி நடைபெற்றது. அறிவிப்பாணையில் முதலில் 6244 காலியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் கூடுதலாக 480 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டன. இந்நிலையில் பல்வேறு துறைகளில் காலியிடங்கள் அதிகரித்து வருவதால் நிரப்பப்பட உள்ள இடங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 15,91,000 பேர் எழுதியுள்ள குரூப் 4 தேர்வு முடிவுகள் இந்த மாதம் அறிவிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. அண்மையில் நடந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்விலும் காலியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இ பைக் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையை நோக்கி ஆட்டோ ஓட்டுநர்கள் நடத்திய பேரணி இது. புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும், தீபாவளி உதவித்தொகை 4000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மேலும் சீருடை அணிந்து நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகே இருந்து துவங்கிய பேரணியில் ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்றனர். வாடகை டூ வீலர் உள்ளிட்ட திட்டங்களை கைவிட வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கமிட்டனர். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விதிக்கப்படும் ஸ்பாட் ஃபைன் அபராத முறையை கைவிடவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் புதுச்சேரி அரசை வலியுறுத்தினர். விருதுநகர்
மாவட்ட ஆட்சியரின் பெயரில் போலி முகநூல் கணக்கு தொடங்கப்பட்டு மோசடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைகிறார். கணேஷ்குமார், விவரங்கள். நந்தா, விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவரது பெயரில் போலி முகநூல் பக்கம் ஒன்று துவங்கப்பட்டு அதன் மூலமாக பல்வேறு விதமான நூதன மோசடியில் ஈடுபடுவதற்காக ஒரு கும்பல் திட்டமிட்டிருப்பது தற்போது ஒரு அதிர்ச்சிகர தகவலாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவரது புகைப்படத்துடன் கூடிய முகநூல் பக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நான் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன், எனது நண்பர் ஒருவர் இராணுவத்தில் பணியாற்றி பணியிட மாற்றமாகிறார், அவரது வீட்டு உபயோகப் பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புள்ளதா, அதற்கான பணம் செலுத்துமாறு முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெசேஜ் மூலமாக ஒரு நபருக்கு குறுந்தகவலை அனுப்பியிருக்கிறார். அந்த தகவலை பார்த்த அந்த நபர் உடனடியாக காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் இது குறித்து புகார் அளித்திருக்கிறார். இந்த தகவலை அறிந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக போலியாக தூங்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரினுடைய முகநூல் பக்கம் என்பது முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது.